வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம வாழ்க்கையின் தத்துவத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் சேர்த்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் பல விஷயங்கள், பல மாஸ்டர்ஸ் சொன்ன டிப்ஸை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கிறேன். சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதில் வந்து நம்ம சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸை விட்டுருவோம், அதாவது இது தானே அப்படின்னு விடுவோம். அது இது தானே விடுறதுங்கிறது, சில்லற சில்லற எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு காலத்தில் பெரிய எக்ஸ்பென்ஸாக போய் முடியும். இந்த காலத்து பசங்கள்கிட்ட நான் சொல்கிறது சிகரெட்டு, ரெண்டு கிங்ஸு அப்படின்னா நீங்கள் 36 ரூபா கிட்டே போயிடுது, இல்லை 40 ரூபாய்க்கு போயிடுது. ஒரு நாளைக்கு 40 ரூபானா 30 நாளில் எவ்வளோ? 1200 ரூபா. 1200 ரூபாய்க்கு நீங்கள் வந்து சிம்பிளாக பார்க்கணுன்னா சவுத் இந்தியன் பேங்க் ஷேர் வாங்கிடலாம். இன்னொரு 150 ரூபா போட்டிங்கன்னா 3 ITC ஷேரே வாங்கிடலாம். ஒரு மாதத்துக்கு 3 ITC ஷேர்னா வருஷத்துக்கு 36 ITC சார். ஒரு ITC அதே மட்டும் குட்டி போடுறது, ஒரு ஐடிசி ஷேர் 15 ரூபானா 30 × 15 எவ்வளோ? நீங்களே 450. அதுக்கப்புறமா ஒரு 2 × 30, ஸோ நியர்லி 500 ரூபா உங்களுக்கு டிவிடெண்டு கிடைக்க போகுது. இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதை நீங்கள் பார்க்க ஒரு வாட்டி பத்த விடுறச்ச யோசிக்க கூட மாட்டேங்க இது மாதிரி சிகரெட்டு பிடிக்கிறோன்னு. இது மாதிரி சம்டைம்ஸ் தண்ணியை திறந்து விட்டு போயிடுவோம், அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு தண்ணி நாளெல்லாம் ஓடினா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு பிஸ்லரி பாட்டில் வாங்கிட்டு, அந்த காலத்தில் இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க, கால் பாட்டில் இருக்கிறச்ச அதை அப்படியே அங்கேயே வச்சுட்டு போயிடுவாங்க. ஒரு பாட்டில் இன்னைக்கு நீங்கள் 10 ரூபாய்க்கு வாங்கினா என்ன வச்சுப்போம், பல இடத்துல ஜாஸ்தி 10 ரூபாய்க்கு ஒரு பாட்டில் வாங்கினீங்கன்னா, கால் பாட்டில் வச்சிங்கன்னா 2000 ரூபா. உங்கள் கையில் 2000 ரூபா இருந்ததுன்னா அது அப்படியே தூக்கி போட்டு போவீங்களா? ஆனால் தூக்கி போட்டு போட மாட்டீங்க, ஆனால் பாட்டில் அப்படியே வச்சுட்டு போவீங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் வாழ்க்கையில் யோசித்து பார்த்து, போன 7 நாளில் இது மாதிரி என்னெல்லாம் சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து எடுத்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் கிடைக்கும்னு உங்களால் நினச்சே பார்க்க முடியாது. நீங்கள் உண்டியலில் போட்டு அந்த உண்டியல்லேருந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி எடுத்து ITC ஷேரோ இல்லை எந்த ஷேர் முடியுதோ அதை வாங்கி போட்டுக்கிட்டே போங்க. ஒரு 10 வருஷம் பண்ணிங்கன்னா நான் நீங்கள் அடித்து சொல்கிறேன், உங்கள்கிட்ட 5 லேருந்து 6 லட்சரூபா மிஞ்சிடும். இன்றைக்கி உங்களுக்கு 5 லேருந்து 6 லட்சரூபா பெரிய அமௌண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த 30 ரூபா 40 ரூபா ஒரு நாளைக்கு போகிறது, இந்த சைடில் தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு அப்படியே வைக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட வீணாக ஊரை சுற்றுறது, வேண்டாத ட்ரெஸ்ஸை வாங்கிறது, ஒரு சாதாரண ஜீன்ஸுக்கு பதிலாக லீவாய்ஸ் ஜீன்ஸை வாங்கிறது, இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5000 ரூபா 6000 ரூபா உங்களால் நிச்சயமாக நீங்கள் சேர்க்க முடியும். நான் சொல்கிறது 30 35000 ரூபா சம்பளம் வாங்குறவன் 5000 ரூபா 6000 ரூபா 20% உங்கள் சம்பளத்தை எக்ஸ்ட்ரா சேர்க்க முடியும். நீங்கள் 30% சேர்க்குறீங்கன்னா ஈஸியாக 10% எக்ஸ்ட்ரா சேர்த்து 40 சேர்க்கணும். நீங்கள் பணத்தையே சேர்க்காதவராக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக கண்ணை மூடிக்கிட்டு இன்றைக்கே சொல்கிறேன், 20% நீங்கள் வெட்டி செலவு தான் பண்ணிகிட்ருப்பீங்க. அந்த வெட்டி செலவை நீங்கள் மாதம் மாதம் கரெக்டாக, நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் பண்ணுற கம்பெனி ஸ்டாக்கே வாங்கினா கூட உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும். அந்த வர டிவிடெண்ட்டை திரும்பி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும். நீங்கள் சிகரெட்டையும் ITC-யும் வச்சு ஜஸ்ட் ஒரு சார்ட் பண்ணி பாருங்கள், 5 வருஷத்தில் 5 லட்சத்துக்கு மேலேயே சம்பாதிச்சிருப்பீங்க. இல்லாட்டா இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், அன்னன்னைக்கு நீங்கள் 5 வருஷத்தில் டெய்லி கோல்டு பீஸ் விலை என்னன்னு பாருங்கள். அந்த ஒரு நாளைக்கு ஒரு சிகரெட் ஊதுறதுக்கு பதிலாக அன்னன்னைக்கு டெஃபினட்டாக கோல்டு பீஸ் வாங்கியிருக்க முடியும். இன்றைக்கி தான் ஒரு கோல்டு பீஸ் 60 ரூபா 30 ரூபா 20 ரூபா காலத்துலேருந்து கோல்டு பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லட்சாதிபதி ஆகிருப்பீங்க. ஸ்டாக்காவது எனக்கு எதை வாங்கணும் எதை வாங்காதுன்னு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் தங்கத்தில் போட்டுகிட்டே போயிருந்தீங்கன்னா இன்றைக்கி கையில் 5 லேருந்து 6 லட்சரூபா இருக்கும். ஏன்னா தங்கம் விலை டபுள் ஆயிருக்கு, ஒரு வருஷத்துக்கு 30-35% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. இப்படியே கைக்கு தெரியாமல் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு பீஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி 1 கிராம் தங்கமும் போன வருஷம் வரைக்கும் 1/2 கிராம் தங்கமும் வாங்கியிருப்பீங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் 3 பவுன் நகையாவது சேர்ந்துருக்கும். 3 பவுன் நகை நான் கசக்குதுங்களா? இன்றைக்கி வேணால் இப்போதைக்கு ரேட்டு குறைஞ்சிருக்கலாம், திரும்பி 65000 ரூபா ஒரு கிராம், 70000 ரூபா ஒரு பவுனுன்னு போகும். 70 × 12 எவ்வளோ ஆச்சு நீங்களே பாருங்கள். அதனால் அன்னன்னைக்கு சின்ன சின்ன எக்ஸ்பென்ஸை நீங்கள் கட் பண்ணி அதை உண்டியலில் போடுங்க. உண்டியலில் போடுறதுக்கு வேணான்னு இருந்ததுன்னா இந்த உண்டியல் காசுன்னு சொல்லி தனியாக ஒரு 102 கிராம்
கோல்டு பீஸ் வாங்கிட்டே போங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பாருங்கள். கோல்டுலேயே டெய்லி கோல்டு பீஸ் ப்ரைஸ் உங்களுக்கு நெட்டில் இருக்கும். அதை எடுத்து டெய்லி ஒரு 100 ரூபா போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 10 லட்சம் ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு பணம் சேர்ந்துருக்கும். 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உங்கள் பேக்கெட்லேன்னு எடுத்து போட சொல்ல, இந்த செலவை நிறுத்தின, இந்த செலவை நிறுத்தி இந்த பணத்தை எடுத்து இங்கே போட்டேன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா லைஃபு பெட்டராக இருக்கும். இதை விட்டுட்டு நான் வந்து ஏசி வாங்கினேன், என்கிட்ட காசு இருக்குது, காசை கொடுத்து ஏசியை வாங்காமல் மாதம் 2000 ரூபா எனக்கு தெரியாமல் போயிடும்னு நினச்சிங்கன்னா அந்த 2000 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் வாங்கிட்டே போனீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். எப்போதுமே கடன் வாங்கி எதையுமே வாங்காதீங்க. கையில் துட்டு இருந்தால் கேஷ் கொடுத்து வாங்குங்க. கேஷ் இல்லைன்னா பேசாமல் வெயிட் பண்ணுங்கள். இதுதான் கரெக்டான செய்தி. 3 கம்பெனி பேரை சொல்கிறேன். 1, இந்தியாவில் டிமார்ட்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் ராதாகிருஷ்ணன் தமானின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் பயங்கர கஞ்சூஸ் மக்கி ஜூஸ். எவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ஸ்க்வீஸ் பண்ணுவார். 2 இடத்துல ஸ்க்வீஸ் பண்ணுவார். ஊருக்கு வெளில எங்கேயோ ரியல் எஸ்டேட் போடுவார். நீங்கள் போகிறதுக்கு ரொம்ப தூரம் ஆகும், காரை பார்க் பண்ணுறதுக்கு இடம் வச்சுருப்பார். ஆனால் ரியல் எஸ்டேட் காஸ்ட்டாக சேவ் பண்ணியிருப்பார். பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே நிலத்தை வாங்கி போட்டிருப்பார். அதே மாதிரி ஒன்று ஒன்றுத்தையும் மிச்சம் படுத்துவார். அதே மாதிரி அவர் பிஸ்னஸில் எப்போதும் கேஷ் அப் ஃப்ரண்ட் கொடுத்துட்டுருந்தார். அப் ஃப்ரண்ட் கேஷ் கொடுத்து எவ்வளோ தூரம் மேனுஃபேக்சரர் ஸ்க்வீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்க்வீஸ் பண்ணிவிடுவார். அவர் சீப்பாக கொடுக்குற மாதிரி யாராலையும் பொருள் கொடுக்க முடியாது. பல கிரானா ஸ்டோர்ஸ், அதாவது பல சிறை கடைகளில் திருச்சி பக்கத்தில் நான் பார்த்துருக்குறேன், பெரிய வண்டியை ஓட்டிகிட்டு வருவாங்க. பணத்தை கொடுத்து வேணுங்கிற மெட்டீரியலை வாங்கி அவங்க கடையில் லாபத்தை வச்சு விற்கிறதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ ஒரு ஹோல்சேல் சேல்ஸும் நடக்கும், ரீட்டெயில் சேல்ஸும் நடக்கும். அமெரிக்காவில் இதை ரொம்ப பெருசாக பண்ணது ஒரு கம்பெனி, அது பேர் காஸ்கோ. ஏன் காஸ்கோ வாங்கணும்னு சார்லி மங்கரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு 1000கணக்கான பேஜ் எழுதுவார். அதனால் பஃபெட் ஒரு பல வீடியோவில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா வரும், ஆஸ் சார்லி வை கிவ் அ ரீசன் டு பை காஸ்கோன்னா காஸ்கோ குணத்தை அவர் பாடிட்டே இருப்பார். ஏன்னா அவங்க ஒரு ஒரு பைசாவையும் மெஷர் பண்ணி கட் பண்ணி அதை எடுத்து சேவிங்ஸாக போட்டு அதை வந்து கஸ்டமருக்கே டிஸ்கவுண்ட்டாக பாஸ் பண்ணிவிடுவாங்க. டிமார்ட்டும் அதை பண்ணுவாங்க, இவங்களும் அதை பண்ணுவாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இது மாதிரி ஆப்ரேட் பண்ணி இருக்கிற ஒரு ஒரு காஸ்ட்டையும் கட் பண்ணி எவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் அதை எப்படி ஒரு காம்படிட்டிவ் அட்வான்டேஜாக மாற்றுறதுன்னு காஸ்கோ, வால்மார்ட்டு, டிமார்ட்டு இவங்கெல்லாம் பாஸ் மாஸ்டர்ஸ். இதை பார்த்து உடனே ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட்டு, ஜெப்டோ இதெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க நட்டத்துக்கு ப்ராடக்ட் விற்கிறாங்க, லாபத்துக்கு ப்ராடக்ட் விற்கலை. லாபத்துக்கு ப்ராடக்ட் விற்றாங்கன்னா இது மாதிரி கம்பெனியோடலாம் இவங்களால் கம்பீட்டே பண்ண முடியாது. சிறுதுள்ளி வெள்ளம்பாங்க, அதாவது சொட்டு சொட்டாக சேர்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய வெள்ளமே வரும் அளவுக்கு தண்ணின்னு. அதனால் இந்த ச 5 ரூபா தானே, ச 10 ரூபா தானேன்னு இல்லாமல் சேர்த்து சேர்த்து 100 ரூபா சேர்ந்தோடனே ஒரு கோல்டு பீஸ் வாங்கி பாருங்கள். இல்லை ஒரு சிகரெட்டை லைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடிசி ஷேரை நினச்சி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையே கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி மாறிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம்.